பாராளுமன்றத்தில் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆவேசமாகவும் தெளிவாகவும் ஒன்றை சொல்லியிருக்கிறார். நானும் ஒரு தமிழன் என்று சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் ஒரு காலத்திலும் பாரதிய ஜனதா ஆள முடியாது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதற்காக தமிழக காங்கிரசின் சார்பில் அவருக்கு எங்களுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய சிறப்பான உரையை கேட்டு மகிழ்ந்து அவர்களும் அதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார். அதற்காக தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக காங்கிரசின் சார்பாக எங்களுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான எங்களுடைய அணியை சார்ந்த தலைவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். சமூக நீதிக்கான போரில் அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் அதனை செயல்படுத்த வேண்டும். இந்தியாவில் மதசார்பற்ற ஒரு அரசாங்கத்தை மீண்டும் நாம் நிறுவ வேண்டும் என்று அழுத்தமாக ஆணித்தரமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதன் மூலமாக அவர் ஒரு தேசிய தலைவராகவும் இன்று காட்சியளிக்கிறார். அதற்காக தமிழக முதலமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை தஞ்சையில் இறந்து போன மாணவியினுடைய மரணத்தை வைத்து அரசியல் நடத்த விரும்புகிறார்கள். அந்த மாணவியை மதம் மாறச் சொல்லி யாரும் வற்புறுத்தவில்லை. அவர்கள் ஒரு வீடியோவை அனுப்பியிருந்தார்கள். அந்த வீடியோவிலேயே அந்த மாணவி அவ்வாறு சொன்ன பொழுது வீடியோ எடுத்தவர் கேட்கிறார், உங்களிடம் எப்பொழுது அவ்வாறு சொன்னார்கள் என்று கேட்ட பொழுது 2 வருடங்களுக்கு முன்பு சொன்னதாக அந்த பெண் சொல்லுகிறது. எனவே அதனுடைய மரணத்திற்கும் மதமாற்றம் என்பதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இரண்டாவதாக அந்த வீடியோவே தவறான ஒன்று, பொய்யான ஒன்று என்ற இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொய்யான ஒன்றின் மீது நின்று கொண்டு தமிழக பாரதிய ஜனதா அரசியல் செய்ய நினைக்கிறது, அதை தமிழக காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. இன்றைக்கும் நேற்றும் நடந்திருக்கிற அரசியல் மாற்றங்கள் என்பது தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஒரு மகத்தான மதசார்பற்ற அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான முயற்சியாக இருக்கிறது. எனவே அந்த முயற்சியை மீண்டும் மேற்கொண்டிருக்கிற, மேலும் பலப்படுத்தியிருக்கிற எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக காங்கிரசின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ ஆளுநர்கள், நான் வந்து இந்த ஆளுநர் வந்த பொழுதே தமிழக காங்கிரசின் சார்பாக நான் ஒரு அறிக்கை வெளியிட்டேன். இந்த ஆளுநர் போலீஸ் பின்புலம் கொண்டவர், உளவுத்துறையினுடைய பின்புலம் கொண்டவர். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த மாநில அரசியலுக்கும் இவர் தடையாக இருப்பார், இந்த மாநில அரசிற்கும் இவர் தடையாக இருப்பார் என்று சொல்லியிருந்தேன். தனிப்பட்ட முறையில் அவர் மீது நமக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. ஆனால் இந்த நியமனம் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. தமிழகம் போன்ற ஒரு ஜனநாயக மாநிலத்தில் அந்த நியமனம் தேவையில்லாதது. எங்கு உங்களுக்கு பயங்கரவாதம் நிலவுகிறதோ அங்குதான் இவரை போன்றவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதாவினுடைய செல்வாக்கை இங்கு அதிகரிக்க வேண்டும், மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை போட்டிருக்கிறார்கள், நியமித்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். அது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. ஆளுநருடைய கடமை என்பது, ஆளுநருக்கு அதிகாரம் என்னவென்று சொன்னால், மாநில அரசாங்கம் சொல்லியிருப்பதை அவர் மத்திய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டியதுதான் அவருடைய கடமை. இப்போ உதாரணமாக சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது, ஆளுநர் உரை என்பது என்ன, மாநில அரசு எழுதி கொடுத்ததை அவர் படிக்கிறார். அவர் சொந்தமாக எழுதி கொண்டு வந்து ஆளுநர் உரையாற்ற முடியாது. எனவே தமிழக அமைச்சரவை எதை தீர்மானமாக போட்டிருக்கிறதோ அந்த தீர்மானத்தை அனுப்ப வேண்டியதுதான் அவருடைய அரசியல் கடமையை ஒழிய, அதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறதே ஒழிய, மத்திய அரசிற்கு அனுப்பாமல் திருப்பி அனுப்புவது என்பது தவறானது. தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நடக்கக்கூடிய
நீங்கள் வந்துங்க எப்பொழுதுமே பாரதிய ஜனதாவினுடைய செயல்களுக்கு தமிழகத்தில் வரவேற்பு கிடைத்தது கிடையாது. பிற மாநிலங்களில் மோடிக்கு வரவேற்பு இருந்த பொழுது கூட தென்னிந்தியாவில் அதிக வரவேற்பு கிடையாது, அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் வரவேற்பு என்பதே கிடையாது. கோ பேக் மோடி என்கின்ற, திரும்பிப்போ மோடியே என்கின்ற வாசகம் மிகப்பெரிய அளவில் விளம்பரமாயிற்று. எனவே தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும், பாரதிய ஜனதா என்பது தென்னிந்தியாவினுடைய நலனுக்கு எதிராக, தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிரான ஒரு அரசியல் இயக்கம் என்பது தெரியும். எனவே அவர்கள் இங்கே வெற்றி பெற முடியாது. ஏற்கனவே இந்த தேர்தலில் மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவாக அல்லது அவர்கள் அணிக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டார்கள். திருப்பி அனுப்பியது வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு சொல்றீங்க, இது மேலும் காலம் தாழ்த்துவதற்காக ஆளுநர் இப்படி பண்ணியிருக்காரா, இல்ல வேற ஏதாவது இதுல பின்புடுமா, குறிப்பா ஒன்றிய அரசோட பின்புடம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையா, அவர்களுடைய சித்தாந்தமே இதுதான். நீங்க 5000 ஆண்டு கால இந்தியாவினுடைய வரலாற்றை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சமத்துவமற்ற நிலை நம்முடைய சமூகத்தில் தெரியும். ஆனால் இந்த சமத்துவமற்ற நிலையை மாற்றுவதற்காகத்தான் ராஜாராம் மோகன் ராய், தந்தை பெரியார், பூலே, அம்பேத்கர், மகாத்மா காந்தி இவர்களை போன்ற தலைவர்களெல்லாம் இந்த சமூகத்தில் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே நாடு என்பதனுடைய பெயரால் மீண்டும் பழமைவாதத்தை கொண்டு வருவதற்காக முயற்சிக்கிறார்கள். பழமைவாதம் என்று சொன்னால் இந்த வேறுபாடுகள் நீடிக்க வேண்டும், வேறுபாடுகளோடு மனித சமூகம் இருப்பதுதான் நியதி என்று சொல்கிறவர்கள். எனவே இந்த அதைத்தான், ஆனால் இன்றைக்கு நியதி என்பது மாறி இருக்கிறது. மனுவின் காலத்தில் இது நியாயமாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அந்த நியதியை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே சமூக மாற்றத்திற்காக நாம் உழைக்கிறோம், அவர்கள் பழைய சமூகமே இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அந்த மோதல் தான் இன்றைக்கு அரசியலில் தெளிவு. நீங்க என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சரியான பாதையில் செல்கிறார், நிதானமாக செல்கிறார், அறிவுபூர்வமாகவும் ஆற்றலோடும் அவர் செயல்படுகிறார். சட்டமன்றத்தில் 2 முறை மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள். 1, டெல்லியில் போராடுகிற விவசாயிகள் எதிர்க்கிற 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார். அதனுடைய அடிப்படையிலே மத்திய அரசு பிற்பாடு அவர்கள் அதை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அதேபோல குடியேற்ற தடை சட்டத்திற்கு எதிரான ஒரு தீர்மானத்தையும் அவர்கள் தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அனுப்பினார்கள். நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி அனுப்பினார்கள். எனவே இந்த அரசை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவினுடைய, மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கைகளுக்கு எதிராக அதிகாரப்பூர்வமாக அவர்கள் சட்டமன்றத்திலே செயல்பட்டிருக்கிறார்கள். மேடையில் பேசுவது வேறு, ஆனால் சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசு செய்வது என்பது வரவேற்க வேண்டிய விஷயம். எனவே இந்தியாவில் பாரதிய ஜனதாவை எதிர்த்து போராடுகிற சிறந்த தளபதிகளில் அவர் முதன்மையானவராக இருக்கிறார். எனவே அந்த வகையில் நாங்கள் தமிழக ஆட்சியினுடைய நடவடிக்கைகளை வரவேற்கிறோம். இதே பாதையில் அவர்கள் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வந்துங்க, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அதிமுக என்கின்ற அரசியல் கட்சியோடு அவர்கள் கூட்டணி சேர்ந்து 23 இடங்களில் நின்று 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றார்கள். அன்றைய மாநில தலைவரும் வெற்றி பெறவில்லை, இன்றைக்கு இருக்கிற மாநில தலைவரும் அந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை. எனவே யார் ஐசியூவில் இருக்கிறார்கள் என்பதனை பொதுமக்கள் நன்றாக தெரிந்து கொள்வார்கள். நாங்களும் அதே மாதிரி ஒரு கூட்டணியில் நின்று 25 இடங்களில் போட்டியிட்டு 18 இடங்களில் வெற்றி பெற்றோம். எங்களுடைய வெற்றி ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்பது 72%. எனவே எங்களுக்கு ஏற்கனவே ஆக்சிஜன் இருக்கிறது, ஏற்கனவே எங்கள் உடம்புல வைட்டமின் இருக்கிறது, மினரல்ஸ் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது.
எனவே இதெல்லாம் அவர்களுக்குத்தான் தேவை. எனவே நீங்கள் ஊடகவியலாளர்கள் போகிற போது அப்படியே அந்த அலுவலகத்திற்கு சென்று இதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திமுகவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டல, அதனால தனித்து தான் போட்டியிட போறோம் அப்படின்ட்டு பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. அதாவது 90% மாவட்டங்களில் உடன்பாடு ஏற்பட்டு வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். இன்னும் 10% இடங்களில்தான் அறிவிக்க வேண்டும். இன்று இரவு அவைகள் எல்லாவற்றையுமே அறிவித்து விடுவோம். நீங்க வந்துங்க ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி ஒரு மாபெரும் நோக்கத்திற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்க இந்த லட்சியம் என்பது இந்தியாவை மீண்டும் முன்னேற்ற வேண்டும், இந்தியாவில் சமூக நீதி வேண்டும், ஏழைகளும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் மேலும் மேம்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அதற்காக போராடுகிறார். தமிழகத்தில் இருக்கிற கூட்டணி அதற்காக செயல்படுகிறது. தமிழகத்தை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதற்கு உறுதுணையாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் எல்லா இடங்களிலும் நாங்கள் கட்டுப்பாட்டோடு செயல்படுவோம். எங்களுடைய கூட்டணி கட்டுப்பாட்டோடு இருக்கும். கேள்வியே ஒரு சரியில்லாத கேள்வியா இருக்கு. என்ன கேள்வி நீங்க கேக்குறீங்க? 90% இடங்கள்ல அறிவிச்சிட்டோம்னா உடன்பாடு ஏற்பட்டு தானே அறிவிச்சிருக்கிறாங்க. ஏங்க இதுல என்ன அரை மனதா வேற அறிவிப்பாங்களா? எனக்கு அது மாதிரி தெரியலையே. தஞ்சாவூர்ல நடந்த விஷயத்துக்கு வந்து பாரதிய ஜனதா வந்து அதை வந்து முன்னெடுத்து ஒரு தேசிய பிரச்சனையா வரையே கொண்டு போறாங்க. அவர்கள் ஒரு காகித பொம்மையோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து அது ஒரு நிழல் யுத்தம், அது வந்து இந்த ஊர்ல வெற்றி பெறாது. இந்த ஊர்ல விற்பனையாகாத சரக்கை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்பதுதான் இதனுடைய நோக்கம். எனவே இதை போய் நாங்கள் வந்து விளம்பரப்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க விரும்பவில்லை. தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுக்காகலாம் எதிர்த்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்வதே வந்து அது ஒரு அறியாமையாக முடியும். அவர்களுடைய நோக்கம் வெற்றி பெறவில்லை. முதல்ல அவங்க வீடியோவே பொய்ன்னு ஆயிட்டுது, அதன் பிறகு அதில் இருக்கிற செயல்களும் பொய் தான். தமிழகத்தை பொறுத்தவரை திமுக என்பது சமூக நீதியிலிருந்து பிறந்த ஒரு அரசியல் கட்சி. அது வந்து அதை மாதிரி ஒரு பெண்ணினுடைய மரணத்தை விட்டு விடாது. அதில் யார் குற்றவாளிகளோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அரசும் அதை செய்யும், காங்கிரஸ் கட்சியும் அதற்கு உறுதுணையாக இருக்கும். பாரதிய ஜனதாவிற்கு வேறு விஷயங்களே இல்லாத காரணத்தினால் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். இது உத்தரப்பிரதேசத்தில் வேணா இந்த பொருள் விற்பனை ஆகும், தமிழகத்தில் இது விற்பனை ஆகாது. சார், யூபிஏ அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு கூட்டணி இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 37 தலைவர்களுக்கு சமூக நீதிக்கான கூட்டணியில வந்து இணைய அப்படின்னு சொல்லி நிறைய தலைவர்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இது வந்து யூபிஏ கூட்டணியில உள்ள வருமா, அல்லது வந்து ஸ்டாலின் அவர் தலைமையில ஒரு மத்திய கூட்டணியை வந்து அமைக்கிற பார்ப்போம் அப்படி ஒண்ணு அவர் சொல்லியே. நீங்க அரசியல் சட்டத்தில் இருக்கிற பிரிவுகளை விவாதிக்கிற மாதிரி ஒரு கடிதத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறீர்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சமூக நீதியில் இன்னும் நாம் தீவிரமாக செயல்படணும், எல்லோரும் இணைந்து செயல்படுவோம் என்று இந்த கூட்டணியினுடைய முக்கியத்துவத்தை. ஏன்னா வெளியில் என்ன சொல்கிறாங்க, மம்தா பானர்ஜி வேற நோக்கத்தோடு செயல்படுகிறார், நீங்கள் தான் ஊடகங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இது மம்தா பானர்ஜிக்கும் சேர்ந்த அழைப்பாகும். அவர்களும் விருப்பப்பட்டால் இந்த நீரோட்டத்தில் கலந்துக்கலாம், விருப்பப்படாதவர்கள் வெளியே போயிடுவாங்க. மீண்டும் எங்களுடைய நண்பர்களை ஒன்று திரட்டுவதற்கான முயற்சிகளில் இதுவும் ஒரு முயற்சி. தேங்க்யூ. எல்லாரும் போய் ஒரு குளுக்கோஸ் பாட்டில் கொடுத்துட்டு போங்க, மறக்காம போகணும். நீங்க வாழ்த்துக்கள்.